ஏழுமலை சார் எல்லாம் இப்படி வந்திருக்கேன் ஏற வேண்டாம். வாழ்த்த வந்திருப்பவர் யாரை வாழ்த்து வந்திருக்காங்கன்றது ஒரு சிறிய குறிப்பு சொல்றேன். சைனா போறப்போ காமராஜர் முதல்வராக இருந்த பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த ஃபண்டுக்காக வார் சோல்ஜர்ஸ் ஃபண்டுக்காக தங்கமும் பணமும் தரணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தார். அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள், அப்பொழுது புரட்சி நடிகராக இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், 1 லட்ச ரூபாய் நான் தருகிறேன் என்று காமராஜரிடம் சொன்னார். உடனே முதல் பணமே 1 லட்சம்னு காமராஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி இருக்கும்பொழுது முதல்வராக இருந்த காமராஜரை யார் வேணாலும் எளிதில் போய் பார்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எளிமையான ஒரு முதல்வராக இருந்தபோது அங்கே ஒரு மாணவர் வந்தார். அந்த மாணவர் தன்னுடைய தாய் வழியில் தன்னுடைய அண்ணனுடைய உதவியில் மிகச்சிறந்த மாணவராக படித்துக் கொண்டிருப்பவர். அவருடைய அடையாளம் ஒரு தங்க செயின் போட்டிருக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தார். அந்த மாணவர் காமராஜரிடம் வந்து, என்னிடம் பணம் இல்லை, நான் இந்த தங்க சங்கிலியை தருகிறேன் என்று சொன்னார். அப்போ காமராஜர் நினைச்சாரு, நம்ம கையிலேயே இவ்வளவு பேர் தரேன்றாங்களே. உடனே ட்ரங்கால் போட்டு நேருக்கிட்ட சொன்னாரு, எல்லாரும் உங்க பேர் சொல்லி அங்கங்க வசூல் பண்ணி நாங்க தர்றத மாதிரி தர்றதை விட அதை நீங்களே வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து பெற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய நமக்கு நிதி கிடைக்கும், அதன்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் முதல் பணம் கொடுக்குறவங்களும் முதல் தங்கம் கொடுக்குறவங்களையும் உங்க கையால கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்தால் நல்லா இருக்கும் என்று காமராஜர் அவர்கள் யோசனை சொன்னார். அந்த யோசனையை ஏற்றுக்கொண்ட நேரு சரி என்று இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலும் சென்று அதே மாதிரி முதல் தங்கத்தையும் முதல் பணம் கொடுக்கிறவங்கிட்ட வாங்கினார். அப்படி தமிழகத்துக்கு வந்த நேரு அவர்களுக்கு காமராஜர் முதல் பணம் தருவரையும் முதல் தங்கம் தருவரும் நேருவிடம் கொடுக்க வைத்தார். முதல் பணம் 1 லட்ச ரூபாய் கொடுத்தவர் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். முதல் தங்கம் நேருவிடம் கொடுத்த மாணவர் தான் ஐயா பாதம் கல்யாணசுந்தரம். தன்னுடைய தாயினுடைய கட்டளை பிரகாரம் தினமும் ஒருத்தருக்கு உதவி செய்யணும், ஒரு உயிரினங்களுக்கு சாப்பாடு தரணும், என்னைக்கும் நேர்மையா இருக்கணுங்கிற அந்த கொள்கைகளை கடைபிடித்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உச்சிக்கு வந்திருப்பவர். 36 டிகிரி படித்தவர், ஆசிரியராக பணியாற்றி ஒரு லைப்ரரியனாக இருந்து தன் வாழ்நாளில் தனக்கு கிடைத்த அனைத்து பணத்தையுமே, அதாவது ஒரு பணி நிறைவு செய்து வர பணம் ஆகட்டும், எல்லாத்தையுமே சேர்த்து புரட்சி திருக்கம் பாக்யராசர் அவர்களுக்கு பலத்த கைத்தல்கள் வரவேற்கும். அப்படி தனக்கு கிடைத்த அனைத்து பணத்தையுமே வந்து மாணவர்களுக்காக கொடுத்தார். ஏழை மாணவர்களுக்காக இவர் இந்த மாதிரி எதிர்ப்பு வச்சுக்குமான்றான்னு சொல்லி இவரை வந்து தத்தெடுத்துக்கிட்டு இவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சார் ரஜினி சார். அந்த பாராட்டு விழாவுக்கு அவருக்கு வந்து பணம் முடிப்பு எல்லாத்தையும் கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய லெவலில் கௌரவப்படுத்தணும்னு நினைச்சாரு. ரஜினி தான் நமக்கு கண்டிப்பாக தருவார்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே சில பேர் வர வச்சாரு. மேடையிலேருந்து இறங்கி வரும்போது அதையும் எல்லாருக்கையும் கொடுத்துட்டாரு. இப்போ கூட அவர் நம்ம எந்த விருது கொடுத்தாலும் அதை யாருக்காவது கொடுத்துருவார், எதுவுமே அவர் எடுத்துட்டு போக மாட்டார். அதே மாதிரி 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த 20 நபர்கள் அந்த த மேன் ஆஃப் தி மில்லினியம் என்ற பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஐநா சபை வந்து அவர் அழைத்து இவருடைய சேவையை பாராட்டி 30 கோடி ரூபாய் வழங்கினாங்க. அப்ப அந்த மேடையில் அவர் பேசும்போது சொன்னாரு, நான் சின்ன சின்ன உதவிகள் தான் செஞ்சிட்டு இருந்த பசங்களுக்கு, இன்னைக்கு வந்து 30 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, இதன் மூலமா நான் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஏழை குழந்தைகளுக்கெல்லாம் நான் உதவுறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி அதே மேடையில் அந்த 30 கோடி ரூபாய் ஏழை மாணவர்களுக்கு கொடுத்தவர் காலகட்டம் சொன்னாங்க. எனக்கு இவரை பற்றி முதல் முதலாக சொன்னவர்
நம்மளுடைய மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் தான் எனக்கு ஒரு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஒரு தடவை அவர்கிட்ட பேசும் பொழுது ஒரு நிகழ்ச்சி கேட்கும் பொழுது நான் எதுக்கு என்னை விட சிறந்த ஒரு உங்ககிட்ட இருக்கிறார் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எனக்கு இவரை பத்தி சொல்லி எனக்கு இவர் அறிமுகப்படுத்தி வைத்தவர் அப்துல் கலாம் அவர்கள் தான். அதே மாதிரி ரஜினி சார் அவரை கூப்பிட்டு வீட்டில் கூப்பிட்டு போய் வச்சிருந்தாரு, அவருக்கான எல்லா வசதிகளும் செய்திருந்தாரு. ஆனா அவரை பார்ப்பதற்கு மாணவர்கள்லாம் நிறைய வருவாங்க சுத்தி சுத்தி. அது போயஸ் கார்டன், ஒரு பக்கம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா, ஒரு பக்கம் ரஜினி, இந்த மாதிரி ஏகப்பட்ட தட்டுப்பாடல் இருக்கக்கூடிய இடம்னால அந்த மாணவர்கள் வந்து ஃப்ளூயண்டாக வந்து பார்க்கும்போது நிறைய தட்டுப்பாடு இருந்துச்சு. ஒரு நாள் சொன்னாரு, என்னுடைய மாணவர்கள் பசங்க பார்க்கறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டில இருந்து வந்துட்டாரு ஐயா அவர்கள். காரணம் என்னன்னா தனக்கு பிள்ளைகள் தான் ரொம்ப முக்கியம்னு. அதே மாதிரி கிளின்டனுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக ஏங்கனது எவ்வளவு பேர் இருப்பாங்க, அப்படிப்பட்ட கிளின்டன் பார்க்க விரும்பியவர் வந்து பாலம் கல்யாண சுத்தர்வார்கள். அதற்கான ஷெட்யூல் போட்டாங்க, அதில் போடும்போது லாஸ்ட் மினிட் வந்து இவர் வந்து அந்த ஷெட்யூல் வந்து அந்த டேட்ல இல்லை. என்னன்னா யாரோ ஒருத்தருடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கூல் இஷ்யூ இருக்கிறதுனால அது முக்கியம்னு சொல்லிட்டு கிளின்டனுடைய விஷயத்துக்கு வந்து அவரை போக முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது இதை பற்றி கேட்டு தெரிஞ்ச கிளின்டன், கிளின்டனை பார்க்க விரும்புகிற லிஸ்ட் தான் இல்லையா தவிர கிளின்டன் பார்க்கணுன்ற லிஸ்ட்ல முதல் இடம் பெற்றவர் பாலம் கல்யாண சுத்தர்வார்கள். இப்படி நமக்கு பல விதத்தில் பெருமை சேர்த்தவர். இங்க இருக்கக்கூடிய பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய லேனா தமிழ்வாணன் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு சொன்னா இவருடைய அப்பா தமிழ்வாணன் சார் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு ஒரு அந்த பேசக்கூடிய அந்த குரல் வந்து உடஞ்சிருச்சு. ஃப்ளூயண்டா நம்மள மாதிரி பேச முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற ஒரு ஒரு முடிவை ஒரு ஒரு கட்டத்தில் எடுத்து அப்படி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த நபர்களை ஏதாவது நம்ம வந்து கடைசியாக பார்த்து பேசணும்னு சொல்லி அவர் தேர்வு செய்தவர் நம்மளுடைய லேனா தமிழ்வாணன் சாருடைய அப்பா தமிழ்வாணன் சார். அப்படி வந்து தமிழ்வாணன் சார் இவரை போய் பேசும்பொழுது இவருடைய ஃபீல், இவர் ஏதோ டிஸ்டர்ப் அதை ஃபீல் பண்ணி புரிஞ்சு கொண்டவர், நீங்க வந்து பேச முடியலன்னு கவலைப்படாதீங்க, இந்த உலகமே உங்களை பேசக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கக்கூடாதுன்னு இவருடைய மைண்டை மாற்றி இன்னைக்கு அந்த மேடையில் வந்திருக்காரு. ஸோ அப்படி இன்னைக்கு பத்மஸ்ரீ விருது பெற்ற பாலம் ஐயா அவர்களுக்கு தமிழ்வாணன் சாருடைய வாரிசு அவருடைய சார்பாக இன்னைக்கு வந்து லேனா தமிழ்வாணன் சார் இங்க வரணுங்கிறதுனால அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கூப்பிடுறேன். இப்போ எந்த விருதுமே அவர் வாங்க மாட்டாரு, எதையுமே எடுத்துன்னு போக மாட்டாரு, எல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் இவருக்கு விருது கொடுத்து நமக்கு ஒரு பெருமை தேடிக்கணும்னு ஒரு ஆசையினால இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுக்கு அதே மாதிரி அந்த விருது, அதாவது விருது யார் கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட யார் கையால் கொடுக்குறாங்கன்றது இருக்கு இல்லையா. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருக்கிறவங்க கிட்ட ஒரு கோபம் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிந்த உலகத்திலேயே இவ்வளோ நேர்மையாக இருந்து ஒரு சின்ன கோவம் கூட படாத ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறாரோ ஐயா நல்ல கண்ணையா அவர்கள் தான். இன்னைக்கு வந்து மூணு பேர் சேர்ந்து பாலம் ஐயாவுக்கு வந்து கொடுக்கப்படுறாங்க. இந்த மூணு பேரை பத்தி இந்த இடத்துல குறிப்பிடணும். நல்ல கண்ணையா அவர்கள், அடுத்து உலக தமிழ் மக்களின் ஒரே தலைவர் ஐயா பழனி நெடுமாறன் அவர்கள். வாழ்க்கையில தோல்வி என்பதே கண் காணாதவர் யாருன்னா அது டாக்டர் எஸ் ஆண்டி அவர்கள் தான். தோல்வி என்பதே அவர் வாழ்க்கையில் இல்லை, அது அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு முழுமையா தெரியும். தன்மானம் மிக்கவர். உதாரணத்துக்கு ஐயா கேட்ட சொல்லுவானா இருந்தாலும் நான் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் தன்னை யார் நம்மளோட இருக்கிறாங்கன்ற ஒரு ஒரு விஷயம் வரும்போது எல்லாரும் பச்சை கொத்திக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு, எல்லாரும் வந்து பச்சை கொத்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்போ அண்டே அவர்கள் எம்ஜிஆரிடம் சொன்னார், நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு, ஆனால் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அவருக்கு புரியல, இல்ல நான் பச்சை கொத்திக்க மாட்டேன், நான் ஆனா வந்து நான் வந்து உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். உடனே எம்ஜிஆர் வந்து நான் ஒண்ணு அப்படி சொல்லலே அப்படின்னு சொன்னார். அதாவது எவ்வளவு பேர் அவருக்கு முன்னாடி நடித்திருக்கலாம், ஆனா அவருக்கெல்லாம் விசுவாசமா இருந்தாங்களான்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட மேரிலே போயிட்டு நான் அடிமையாக இருக்க மாட்டேன் விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்ன அந்த உண்மை தன்மை இருக்கு இல்லையா, அவர் தான் டாக்டர் எச் ஆண்டி. இப்போ நீதியரசர் பாக்கியராசர் எல்லாருடைய முன்னிலையில், ராஜேஸ்வரன் முன்னிலையில
பத்மஸ்ரீ விருது பெற்ற நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர் பாலம் கல்யாணசுந்தர் ஐயா அவர்களுக்கு நம்ம டாக்டர் சுப்பையா வந்து தயார் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த விருதை வந்து இப்பொழுது அனைவருடைய முன்னிலையில் இப்ப கொடுக்க போறோம். Thank you.